वेलकम फ्रेंड्स, हैप्पी वरलक्ष्मी नोंबु टू ऑल। वरलक्ष्मी விரதத்துக்கு அடப்பிரதம பாயசம் செஞ்சிருக்காங்க। எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க? அடப்பிரதமம் கேட்டாலே நம்ம கடையில் அடன்னு கேட்டாலே உங்களுக்கு தந்துருவாங்க। இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கோங்க, உங்களுக்கு அந்த பாக்கெட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கவங்க உங்களுக்கு அடப்பிரதமம். தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குங்க, தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அடையை போட்டுடலாங்க. இது நல்லா வேகணுங்க, இந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க, நம்ம வடிகட்டிடணுங்க. அந்த அடையெல்லாம் தனியாக எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு பாயசம் செய்யும்போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து ஒரு 10 திராட்சை எடுத்துக்கலாங்க. முந்திரி வந்து ஒரு 4 முந்திரி எடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு. ஏலக்காய் 2 கி. வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த பாயசத்துக்கு சரியாக இருக்குங்க, உங்களுக்கு இனிப்புக்கு. ஃபஸ்ட்டு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வைக்கணுங்க. நம்ம வெல்லம் நல்லா கரைக்கணும், கரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம பாயசம் செய்ய முடியும். அதனால் நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதித்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்ல தண்ணியை கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாயசம் ஊற்றி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. இது நல்லா உருகினதும் நம்ம முந்திரியும் திராட்சையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, முதல்ல நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்ததும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சுட்டிலே நம்ம முந்திரியும் வறுத்துக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து கருப்பாயிடுங்க. இந்த அண்டையை ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த வெள்ளம் எல்லாமே நல்லாவே உரியணுங்க, அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுண்டணுங்க. இது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பாயசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ பாயசம் பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே அடை வந்து பெரிய அடை கூட இருக்குங்க, பெரிய அடை இருந்தால் கூட அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜ் பாருங்கள், யம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாயசம், இந்த பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபில் எடுத்துடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.